இங்க சண்டை போட்டுட்டு விழுந்து கிடக்குறது ஜென்ம விரோதிகன்னு நீங்க நினைக்கலாம். ஆமா, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் கழுத்தை நெரிக்க போனவங்க தான். ஆனா பிறந்ததுலேருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் ஒன்னாதான் இருந்தாங்க. இவங்க சண்டை போட்டது என்னவோ என்னாலதான். என்ன பண்ணேன் கேக்குறீங்களா? என் வேலைதான். இதோ இவங்களுக்கு நடுவுல இருக்கிற வரப்புல சும்மா ஒரு வாக்கிங் போனேன் தொப்பி போட்டுக்கிட்டு. சண்டைக்கான விதை விதைஞ்சிருச்சுன்னா சண்டை போட வேண்டிய களத்தை அவங்களே தேர்ந்தெடுத்துருவாங்க. இவங்க செலக்ட் பண்ண இடம் கற்பனைக்கும் கனவுக்கும் நடுவுல ஏதோ ஒரு இடுக்கு. நிச்சயமா சொல்றேன், அது நீலம் தான். யோ, யோ, அந்த ஆளு போட்டுட்டு இருந்தது சிவப்பு கலர் தொப்பி தான். யோ, சத்தியமா சொல்றேன், அந்த ஆளு போட்டுக்கிட்டு இருந்தது சிவப்பு கலர் தொப்பியே தான். நல்ல கச்சு கொடி மாதிரி பல பலன் இருந்துச்சு. தம்பி, அரை கிளாஸ் ஊத்து. என்னையா உலர்ற? புதுசா அடிச்ச ஃப்ளெக்ஸ் மாதிரி நல்ல ப்ளூ கலரு. தம்பி, அரை கிளாஸ் காலியா விட்டுட்டு மீதியில ஊத்து.
அட எப்படியா ப்ளூ கலர் தொப்பிங்கற நெசமாவே குழம்பி போயிருக்கியா என்ன நான் தெளிவா தான் இருக்கேன் ஓ மண்டை தான் சரியில்லை அந்த வீம்பு உனக்கு பட்ட பகல்ல பார்த்த சவப்ப நீலமுங்கற பைத்தியக்கார பேர நீ புடிச்ச மயிலுக்கு மூணு கால் சொன்னா நாங்க ஒத்துக்கணும் உனக்கு வயசாகி போச்சு கண்ணு தெரியல டாக்டரை பாத்துரு உனக்கு தான் ஏன் எல்லாம் மறந்து போச்சு கண்ணு தெரியலன்னா கஷ்டமா போயிடும் பாத்துக்க என்ன பெணாத்திர மேய கூடாத வயல எக்கு தப்பா மேஞ்சி வச்சிட போற சரிதான் இப்ப புரியுது மருதி ரொம்ப முத்தி போச்சுரா உனக்கு இப்ப நல்லா புரியுது என்ன மயிர புரியுது மருதியில தான் அன்னைக்கு ராத்திரி ஓ வீட்டுக்கு பதில் சரஸ் வீட்டுக்கு கதவை தட்டிருந்தேடா நொண்டி பயல அது சரசம்மா வீடு இல்ல உன் லொல்ல கண்ணுக்கு தான் சரியா தெரியல அது ஓ வீட்டுக்கு கதை விடா மயிரு உன் பொண்டாட்டி தான் திக்குவா என் வீட்டுல எல்லாம் வரியான்னு கூப்பிட்டான் என்னோட பாஸ் ரொம்ப வயசானவர் கண்ணில் ஒரு சாந்தம் வார்த்தையில் ஒரு விவேகம் இது மாதிரி எத்தனையோ பார்த்தவர் ஒன்று சொல்லுவார் முரண் இல்லாமல் பரிணாமம் இல்லை பரிணாமமா பரிமாணமா எதுன்னு ஞாபகம் இல்லை சரி விடுங்க என்னோட வேலையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட் இதுதான் நான் பூந்து விளையாடுற இடம் சி சண்டை போட வைக்கிறது ஈஸி அது செஞ்சாச்சு ஆனால் சிந்திக்க வைக்கிறது அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும்
போத்தா, இந்த தொப்பியால நான் அடி வாங்கினதான் மிச்சம். என் குடும்பமும் நாரி போனதுதான். செய்யறதையும் செஞ்சுட்டு நிம்மதியா உட்கார்ந்து சரக்கடிக்கிறான் பாரு.